குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். டிஎன்பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, கம்பைன்ட் இன்ஜினியரிங் சபார்டினேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இதில் வேகன்சின்னு பார்த்தீங்கன்னா 1083 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இந்த எக்ஸாமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள், ஸோ ஏஜ் லிமிட் எல்லாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு 5 போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 5 போஸ்ட்டோட வேகன்சி தான் பார்த்தீங்கன்னா 1083 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்டு பஞ்சாயத்து ராஜ்ய டிபார்ட்மெண்ட். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 794 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 15 வேகன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா பிளாக் லாக் வேகன்சியாக கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா 236 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு 2 வேகன்சி மட்டும் பார்த்தீங்கன்னா கேரி ஃபார்வர்டு வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 18 வேகன்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வேகன்சி கேரி ஃபார்வர்டு வேகன்சியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இன் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 போஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஈக்குவலன் போஸ்ட்டு தான். ஸோ குரூப் 2 எக்ஸாம்னாவே நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாம், மெயின்ஸு, இன்ட்ரிங்கிற மாதிரி ப்ராசஸ் இருக்கும். இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஒன்லி ப்ரிலிமினரி எக்ஸாம்ஸ் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்காக நீங்கள் மெயின்ஸ் டிஸ்கிரிப்டிவ் டைப்போ இல்லை இன்டர்வியூ அந்த மாதிரி எந்த ப்ராசஸும் கிடையாது. சேலரி மட்டும் பார்த்தீங்கன்னா குரூப் 2 ஈக்குவலன் போஸ்ட்டுக்கு லெவலுக்கு தவிர மாதிரி தராங்க. லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 11. ஸோ சேலரி பார்த்தீங்கன்னா 35,400லேருந்து 130,400 வரைக்கும் உங்களுக்கு தராங்க, ஓகேங்களா. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்மேன். ஸோ இந்த ஃபோர்மேனுங்கிறது பார்த்தீங்கன்னா கிரேட் 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து ஒரு 25 வேகன்சி கொடுத்துருக்காங்க. லெவல் வந்து 18. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா சேலரிங்கிறது பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 71,900 வரைக்கும் தராங்க, ஓகேங்களா. ஸோ இந்த 5 போஸ்ட்டுக்குமேயோட வேகன்சி பார்த்தீங்கன்னா 1083 வேகன்சி கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3% ஆஃப் பர்சன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பர்சன் அப்ளை பண்ணலாம். ஸோ 3% வந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ். ஸோ இன்றைக்கி ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சுங்க, ஓகேங்களா. லாஸ்ட் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா March 4, 2023. ஸோ இன்னும் 1 month இருக்குது, பட் இப்போவே நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுருங்க. ஸோ கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு 2 days டைம் தராங்க. March 3, March 11 வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா. ஸோ ஏதோ சப்போஸ் ஏதோ ஆன்லைனில் மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அதில் அந்த 2 days போய் நீங்கள் ஏதோ கரெக்ஷன் பண்ணாலும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒய்மார் ஷீட் கொடுத்த மாதிரி ரிட்டன் எக்ஸாம் தான் இருக்கும், ஓகேங்களா. ஸோ பேப்பர் 1, பேப்பர் 2 இருக்கும். பேப்பர் 1 வந்து மார்னிங் வந்து 27 May 2023 எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. இது வந்து மார்னிங் பேப்பர், 9:30 to 12:30 வரைக்கும் 3 hours நடக்கும். இந்த சப்ஜெக்ட் பேப்பருங்கிறது நீங்கள் படித்த டிபார்ட்மெண்ட், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஸோ அவங்க படித்த டிபார்ட்மெண்ட் பேப்பர் கேட்பாங்க. பேப்பர் 2ங்கிறது வந்து பார்ட்ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜென்ரல் ஸ்டடிஸ். ஸோ நம்ம இது வந்து ஆஸ்யூஷுவல் குரூப் 1, குரூப் 4, குரூப் 2 என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதே போர்ஷன்ஸ் தான் பேப்பர் 2 எழுதுவீங்க. இது வந்து ஆஃப்டர்நூன் இந்த பேப்பர் கண்டக்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ய டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 37 சொல்லியிருக்காங்க. ஸோ 37 ஓசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 37 தான் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். இதே வந்து ஷெட்யூல் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி பிசி முஸ்லீம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டோ இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட், ஓகேங்களா. ஸோ இதே வந்து ஷெட்யூல் காஸ்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 35 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பிசி முஸ்லீம் எம்பிசி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 34 கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவர்சீஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட், மற்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க ஷெட்யூல் காஸ்ட் பிசி எம்பிசிக்கெலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 32 கொடுத்துருக்காங்க மேக்ஸிமம் ஏஜ் லிமிட். ஸோ பிசி எம்பிசி ஷெட்யூல் காஸ்ட் ஆகட்டும் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 கொடுத்துருக்காங்க. டிராஃப்ட்மேன் கிரேட் 3 இதுக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் 32 கொடுத்துருக்காங்க
ஏஜ் லிமிட் மேக்ஸிமம். ஸோ ஷெட்யூல் காஸ்ட்டு பிசிஎம்பிசி இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 37 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஃபோர்மேன் கிரேட் டூக்கு பார்த்தீங்கன்னா ஓசிக்கு வந்து 32 கொடுத்துருக்காங்க. ஸோ மற்ற கேட்டகரிக்கெலாம் பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கரெக்டாக பார்த்துட்டு என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஏஜ் லிமிட் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அடுத்தது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யாரெல்லாம் எலிஜிபிலிட்டிங்கிறது இதில் தான் தெரியும். ஸோ இதை ஒரு டைம் நல்லா பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓவர்சீஸ் ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ்ய டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து யார் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோவில் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுங்க இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க, ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா கூட இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ இந்த போஸ்ட்டு தான் மேக்ஸிமம் ஹையஸ்ட் போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம், ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இதில் யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 1 இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருக்கணும், அவங்களுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் தராங்க, ஓகேங்களா? ஸோ இது பிஇ டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அப்ரண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு இந்த போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் தராங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் டிராஃபிங் ஆஃபீஸர் இன் பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் இல்லை பிஇ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம். ஸோ இவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ளமோ என்ன பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சரல் அட்டன்ஷிப். ஸோ இவங்க வந்து இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க, ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. அடுத்தது டிராஃப்ட்மேன் கிரேட் 3. ஸோ இந்த எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டை இது ஆனால் டிப்ளமோவில் நீங்கள் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு நோ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ டிப்ளமோவில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை, தாராளமாக இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்தது வந்து இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோ ஆர்கிடெக்சர் முடிச்சிருந்தாவோ எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எபோவ் வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு கேட்குறாங்க. ஸோ இந்த டிராஃப்ட்மேன்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ இதே டிப்ளமோவில் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் முடிச்சிருந்தீங்கன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இதே டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங்கோ இல்லை டிப்ளமோ ஆர்கிடெக்சரோ முடிச்சிருந்தீங்கன்னா முடிச்சிருந்தாலும் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கம்பல்சரி வேணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்மேனில் கிரேட் 2. இது வந்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ளமோவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ இல்லை பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா இதுக்கு இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ டிப்ளமோ இன்ஜினியரிங்கோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தீங்கன்னா இந்த ஃபோர்மேன் கிரேட் 2 இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிறீங்க. ஸோ இதுதான் யார் யார் எவ்வளோ எலிஜிபிள் இருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரிஃபரன்ஸ் இது எல்லாமே டீட்டெயிலாக இருக்குது. இது ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது கரெக்டாக இருக்கும், அது ஒரு டைம் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட் பேப்பர் கேட்பாங்க. ஸோ சிவில் இன்ஜினியரிங்காக இருக்கலாம், ஆர்டிகல்ச்சரல் டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு கொஷின்ஸ் வரலாம், இல்லை டவுன் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஷின்ஸ் வரலாம், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 200 கொஷின்ஸ் வந்து எடுத்து 200 கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு கேட்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் ஷேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க, 300 மார்க்ஸ்க்கு எழுதுறீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது வந்து பேப்பர் 2. ஸோ இந்த பேப்பர் 2ங்கிறது ஆஸ் யூஷுவல் நம்ம டிஎன்பிசியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, குரூப் 4 இந்த எக்ஸாமுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணுமோ அதே போர்ஷன்ஸ் தான். ஸோ பார்ட் ஏங்கிறது வந்து ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி பேப்பர் நீங்கள் கிளியர் பண்ணால் தான் பேப்பர் பார்ட் பி பேப்பரை திருத்துவாங்க. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து 100 கொஷின் கேட்பாங்க, 75 கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ்லேருந்து, 25 கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுலேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 150 மார்க்ஸ் எலிஜிபிலிட்டிக்காக எடுத்துக்குவாங்க. ஸோ டோட்டலாக 300 + 150 = 450 மார்க்ஸ்க்கு மட்டும்தான் இந்த எக்ஸாம் எழுதுறீங்க, ஓகேங்களா? ஸோ இதை ஒரு டைம் பார்த்துக்குங்க, யார் யாரெல்லாம் எலிஜிபிள் என்னென்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாங்கிறது டீட்டெயிலாக அப்ளை பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதோட எக்ஸாம் சென்டர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 இடத்துல சென்டர் போட்டிருக்காங்க, சென்னை,
கோயம்புத்தூர், சிதம்பரம், காஞ்சிபுரம், நாகர்கோயில், மதுரை, உதகலை மண்டலம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், சேலம், காரைக்குடி, தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி அண்ட் வேலூர். ஸோ இந்த ஒரு 15 சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நியரஸ்ட் சென்டர் எதுன்னு பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ 1 மந்த் டைம் இருக்குது, ஸோ அதுக்குள்ளேயே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், ஸோ இதிலெல்லாம் என்ன போர்ஷன்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது ஷெடியூல் நோட்டிஃபிகேஷன்லேயே உங்களுக்கு வந்து சிலபஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், நீங்கள் அதை ஒரு டைம் பார்த்துக்குங்க. சிலபஸ் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறா இருந்தாலும் சிலபஸ் வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம், ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த கம்பைன் இன்ஜினியரிங் சபானேட்டர் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கான நியூ பேட்ச் நம்ம அகாடமியில் வந்து கம்மிங் சாட்டர்டே, ஸோ 11/2/2023 இதுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிசிக்கான டிஎன்பிசியில் ஆல்ரெடி கிளாஸஸ்க்கு போயிட்டுருக்குது. இப்போது இந்த கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஆன்லைன் ஆஃப்லைன். ஸோ ஆஃப்லைன் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொளத்தூரில் நம்ம அகாடமி இருக்குது. ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பீப்புள்ஸ் இருப்பீங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பீங்க, அவங்களால வந்து டேரக்ட் கிளாஸ் வர முடியாதுங்கிறதுக்காக ஆன்லைன் கிளாஸஸ் ஈவினிங் லைவ் கிளாஸஸாக கொடுக்குறோம். ஸோ இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ். ஸோ இந்த கிளாஸஸ்லாம் யார் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப் வந்து இருப்பாங்க, கல்வி தொலைக்காட்சியோட கெஸ்ட் லெக்சர்ஸ் எல்லாம் வந்து இருக்கிறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் வந்து இந்த கிளாஸஸ்லாம் ஹேண்டில் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த கிளாஸஸ் பற்றி உங்களுக்கு வேறு ஏதோ டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்பிளே தெரிகிற 9962143488 ஸோ அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வேறு ஏதோ டவுட்ஸ் இருந்தாலும் அந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த பேட்சுக்கான கிளாஸஸ் வந்து பிப்ரவரி 11th இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஸோ வேற ஏதோ டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. ஆன்லைன், ஆஃப்லைன், ரெகுலர் அண்ட் வீக்கெண்ட் கிளாஸஸ், ஃப்ரீ ஸ்டடி மெட்டீரியல்ஸ், வீக்லி டெஸ்ட், கம்ப்யூட்டர் லேப், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம். அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu. HITECH IAS Academy. Opposite to SBI Bank, Kumbukar Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.